Hi friends, welcome back to Tamil Amazing Facts. 1st February 2003. இந்த நாள்ல நடந்த சம்பவம் உலகத்தையே உலுக்கிடுச்சு. STS-107ல டிராவல் பண்ண கல்பனா சாவ்லாவும் அவங்க கூட டிராவல் பண்ண 6 க்ரூ மெம்பர்ஸும் ஸ்பேஸ்ல இருந்து திரும்பி வரும்போது ஸ்பேஸ் ஷட்டில் வெடிச்சதுனால எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா லான்ச்சுக்கு அடுத்த நாளே ஸ்பேஸ் ஷட்டில்ல நடந்த பிரச்சனை நாசாக்கு தெரியும். இதனால நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஸ்பேஸ் ஷட்டில்ல நடந்த இந்த பிரச்சனையை பத்தி அந்த க்ரூ மெம்பர்ஸ் யாருக்குமே நாசா சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த க்ரூ மெம்பர்ஸ காப்பாத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் கூட நாசா எடுக்கல. அது ஏன்? அது மட்டும் இல்ல, இந்த மிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில டெக்னிக்கல் இஷ்யூவால கிட்டத்தட்ட 18 தடவை போஸ்ட்போன் ஆயிருக்கு. இவ்ளோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஏன் லான்ச் பண்ணாங்க? இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கொலம்பியா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டு சொன்னது என்ன தெரியுமா? இந்த ஷட்டில் லான்ச் ஆன அடுத்த மாசமே அட்லாண்டிஸ் அப்படின்ற ஷட்டில் லான்ச் ஆக ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப ரெடியா இருந்த அந்த ஷட்டில் அமைச்சு கல்பனா சாவ்லாவையும் கூட இருந்த 6 க்ரூ மெம்பர்ஸையும் காப்பாத்திருக்கலாம்ல? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளயும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்குல்ல? சரி வாங்க, என்னதான் ஆச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கல்பனா சாவ்லா 17th March 1962 ஹரியானாவை சேர்ந்த கர்னால் டிஸ்ட்ரிக்ட்ல தான் பிறந்தாங்க. அவங்கள சின்ன வயசுல இருந்தே வீட்டுல மோண்டோ அப்படின்ற பெட் நேம் வச்சுதான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா தாகூர் பால் நிகிதன் ஸ்கூல்ல அவங்களோட ஸ்கூலிங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்களுக்குன்னு ஒரு அபிஷியல் நேம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் கல்பனா, ஜோஸ்னா, சுனேனா அப்படின்ற மூணு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில பிரின்சிபல் இந்த டிசிஷனை மோண்டோ கிட்டயே விட்டுட்டாங்க. அதுக்கு மோண்டோ உடனே கல்பனா அப்படின்னு அவங்க பேரையும் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. கல்பனா அப்படின்ற பேரோட மீனிங் என்ன தெரியுமா? இமேஜினேஷன். அவங்களுக்கு பிடிச்ச கோட் என்ன தெரியுமா? டூ சம்திங் பிகாஸ் யூ ரியலி வாண்ட் டு டூ இட். இஃப் யூ ஆர் டூயிங் இட் just for the goals and don't enjoy the path, then I think you are cheating yourself. இப்படி சந்தோஷமா அவங்களோட ஸ்கூலிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல மாஸ்டர்ஸும் முடிச்சிட்டாங்க. ஃபைனலா அதே ஃபீல்டுல யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோல பிஹெச்டியும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நாசால ஆஸ்ட்ரோநாட்டாவும் ஆயிட்டாங்க. இது நம்ம இந்தியாக்கே பெரிய பெருமையை கொடுத்துச்சு. சரி வாங்க, கல்பனா சாவ்லாவோட லாஸ்ட் மினிட்ஸ் பாக்கலாம். STS-107 நாசாவோட 28th மிஷன். அது மட்டும் இல்ல, கடைசி மிஷனும் கூட. ஏன்னா இவங்க கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மிஷனை ஒரிஜினலா 2001 தான் பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த டெக்னிக்கல் இஷ்யூவாலேயே கிட்டத்தட்ட 18 தடவை இந்த மிஷனை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இந்த மிஷன்ல இவ்வளவு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சு இல்ல, அப்பயாவது நாசா இந்த ஷட்டில் இந்த மிஷனுக்கு ஃபிட் இல்லன்றத தெரிஞ்சிருந்திருக்கணும். ஆனா நாசா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம 16 January 2003 அன்னைக்கு லான்ச்சுக்கு ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. இந்த மிஷன்ல கல்பனா சாவ்லாவும் அவங்களோட குரூவும் கிட்டத்தட்ட 15 நாள் ஸ்பேஸ்ல இருந்து சில சயின்டிபிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனும். அதனால லான்ச் அன்னைக்கு மொத்த குரூ மெம்பர்ஸும் பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா இதுல பல குரூ மெம்பர்ஸ் வாழ்க்கையில மொத தடவையா ஸ்பேஸுக்கு போறாங்க. ஆனா சிரிச்சிட்டு போற இந்த அழகான முகங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஷன் தெரியாது. இந்த வாட்டி ஷெட்யூல் பண்ண மாதிரியே 16th January ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் ஆகுது. லான்ச் ஆன அடுத்த கொஞ்ச செகண்ட்ல எக்ஸ்டர்னல் ஃபியூயல் டேங்க்ல இருந்த இன்சுலேஷன் ஃபோமோட பெரிய பீஸ் ஒன்னு உடைஞ்சு கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறந்து வந்து ஷட்டிலோட லெஃப்ட் விங்ல இடிச்சிருச்சு. இதனால அந்த விங்ஸ்ல இருந்த ரீஇன்போர்ஸ்டு கார்பன் அதாவது RCCயால செய்யப்பட்ட ஹீட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங்ல ஒரு 10 inch ஓட்டைய போட்டுருச்சு. லான்ச் டைம்ல ரொம்ப ஆரவாரமா இருந்ததுனால இது யாரு கண்ணுக்குமே படல. ஆனா அடுத்த நாள் நாசாவோட இன்டர் சென்டர் போட்டோ ஒர்க் ஷாப் குரூப் இந்த லான்ச்சோட வீடியோ கிளிப்ப ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இதை கவனிக்கிறாங்க. ஆனா நாசாவோட அபிஷியல்ஸ் யாருமே இதை சீரியஸாவும் எடுத்துக்கல, பெருசா கண்டுக்கவும் இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் கூட ஒரு வாரத்துக்கு இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் சொல்லும் போது கூட சின்னதா ஒரு டேமேஜ் நடந்திருக்கு, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு அசால்ட்டா சொல்லிருக்காங்க. இதனால க்ரூ மெம்பர்ஸும் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. ஆனா உண்மையிலேயே பிரச்சனை இல்லையான்னு ஸ்பேஸ் ஷட்டில் ஸ்பேஸ்ல 15 நாள் 22 மணி நேரம் 20 நிமிஷம் 30 செகண்ட்க்கு அப்புறம் 1st February அன்னைக்கு கல்பனா சாவ்லாவும் அவங்க க்ரூ மெம்பர்ஸும் ரிட்டர்ன் வராங்க. வர்ற ஸ்பீட்ல ஃபிரிக்ஷன் ஏற்பட்டு ஸ்பேஸ் ஷட்டிலே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் அந்த 10 inch ஓட்டையோட விளைவு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஓட்டை மூலமா பயங்கரமான ஹீட் ஏர் உள்ள புகுந்து ஸ்பேஸ் ஷட்டில கொஞ்சம் கொஞ்சமா எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கேபின்ல இருந்த மொத்த ஆக்சிஜனோட லெவலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால எல்லா க்ரூ மெம்பர்ஸும் மயக்கம் ஆயிட்டாங்க. ஆனா இது இதோட முடியல, இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. கேபின் எல்லாமே சூடாகி
ஆகி ஹீட் எல்லாம் ஏறினதுனால க்ரூ மெம்பர்ஸோட உடம்பும் ரத்தமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே மயங்கி இறந்தும் போயிட்டாங்க. அதாவது ஷட்டில் பிளாஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு சின்ன தப்பு எத்தனை பேரோட உயிரை எடுத்துச்சு பாத்தீங்களா? ஆனா ஏன் இந்த பிரச்சனையை கிளியர் பண்ணிருக்க முடியாதா என்ன? இதுக்கு CAIB என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸ்பேஸ் ஷட்டில பத்தி தெரியல, ஆனா நினைச்சிருந்தா க்ரூ மெம்பர்ஸ கண்டிப்பா காப்பாத்தி இருக்கலாம். அதாவது நாசா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் ஆன 7 நாள்லயே இந்த விஷயத்த பெருசா எடுத்திருந்தா, 1st மார்ச் அப்போ அட்லாண்டிஸ் அப்படின்ற ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் ஆக ரெடியா இருந்தது இல்ல, அது ஆல்மோஸ்ட் பக்கா ரெடி கண்டிஷன்ல இருந்திருக்கு. இவங்க இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்திருந்தா 10th February அட்லாண்டிஸ் ரெஸ்கியூ மிஷனுக்கு லான்ச் பண்ணிருக்கலாம். ஏன்னா கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் February 15th வரைக்கும் எல்லா க்ரூ மெம்பர்ஸுக்கும் தேவையான மொத்த சப்ளையும் அங்க இருந்துச்சு. அதனால 15th February வரைக்கும் ஏர்த் ஆர்பிட்ல இவங்களால நிம்மதியா சுத்திட்டு இருந்திருக்க முடியும். அப்ப நாசா ஏன் இந்த ஸ்டெப்பை எடுக்கல? ஏன் அவங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பாத்துட்டு இருந்தாங்க? ஏன்னா இவங்க நினைச்சிருந்தா க்ரூ மெம்பர்ஸ காப்பாத்தி இருந்திருக்கலாம். CAIB ரிப்போர்ட் படி நாசாவோட இன்டர்செப்டர் போட்டோ ஒர்க்கிங் குரூப் IPWG அண்ட் டீப்ரீஸ் அசஸ்மெண்ட் டீம் DAT ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் ஆன 3-4 நாளுக்குள்ள அதோட மேனேஜர் லிண்டா ஹாம் கிட்ட கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கான்டாக்ட் பண்ணி உடஞ்சு விழுந்த அந்த இன்சிடென்டோட ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் வாங்கி தர சொல்லிருக்காங்க. ஆனா லிண்டா அந்த கமிட்டி கிட்ட இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் அப்படியே விட்டு தள்ளுங்க போங்கன்னு சொல்லிருக்காங்க. கிளியரான இமேஜஸ் கிடைக்காததுனால DAT ல இருந்த டீம் கம்ப்யூட்டர் சிமுலேட்டரை வச்சு 2 அடி லென்த்தும் 1 அடி விட்டும் இருக்கிற ஒரு ஃபோம் 800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஸ்பேஸோட விங்ஸ்ல பட்டுச்சுன்னா என்னென்ன ஆகும்னு DAT ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரிஜினல் இமேஜஸ்க்கும் இவங்களா யூகிச்சு செஞ்சதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஏன்னா கம்ப்யூட்டர் சிமுலேட்டர் வச்சு பார்த்ததுல ஷட்டில் எர்த்துக்கு ரீஎன்ட்ரி பண்ணும் போது ஹீட் டேமேஜ் ஆகும்னு தெரியும், ஆனா எந்த அளவுக்கு அப்படின்றது கரெக்டா யூகிக்க முடியல. அதுக்கான ஆன்சரை 1st February எல்லாரும் கண் கூட பாத்துட்டாங்க. இதே மாதிரி சின்ன சின்ன தப்பு அவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் எல்லாரோட வாழ்க்கையிலும் பண்ணிட்டு தான் இருக்கும். இவங்க எல்லாம் இறந்ததுக்கு காரணம் லிண்டா ஹாம் அசால்ட்டா இருந்ததுதான் அப்படின்னு ஒட்டுமொத்த பழியும் அவங்க மேல போட்டாலும் அவங்க மட்டும் இல்ல, பல பேர் பல விஷயத்துல அசால்ட்டா தான் இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஷட்டில், ஆனா அதுல இருந்து விழுந்த சின்ன ஃபோம் 7 பேரோட உயிரை காவு வாங்கிடுச்சு. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அசால்ட்டா நினைச்சீங்கன்னா அது நம்மள மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்களையும் பாதிக்கும். அதனால சின்ன விஷயம் தானே அப்படின்னு எதையுமே அசால்ட்டா விட்டுறாதீங்க. உங்கள பல பேர் இந்த டாபிக்கை கேட்டதுனாலதான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் வீடியோஸ் வேணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதையும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.